ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் தற்போது நடு ரோட்ல ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து தற்போது தமிழகத்துல பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. அது பத்தி முழுமையான விவரத்தை பார்ப்போம். மானாமதுரை பாண்டியன் நகரை சேர்ந்தவர் சரவணன், அவருடைய தந்தை ஊமைத்துறை. இவர் தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக முன்னேற்ற கழகத்துல மானாமதுரையின் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வந்திருக்காரு. தினமும் காலை எழுந்தவுடன் இவர் மானாமதுரை மற்றும் சிவகங்கை இவருக்கு இடையே உள்ள நெடுஞ்சாலையில் நடைப்பயிற்சி செல்வது வழக்கமா வச்சிருக்காரு. அதே போல இன்று காலை அதே நெடுஞ்சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அருவாளுடன் ஓட ஓட விரட்டி கொலை செஞ்சிருக்காங்க. இது பற்றி தகவல் அறிந்த உடனே அமமுக முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் அவசர அவசரமாக சென்னையில் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தற்போது தமிழகத்தில் நடந்த தேர்தலில் ஏற்பட்ட எதுவும் பிரச்சனையின் காரணமா இந்த கொலை நடந்ததா, அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமா இந்த கொலை செய்யப்பட்டதா அப்படின்ற கோணத்துல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் தற்போது வரைக்கும் இவர் கொலை செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணம் இதுவரைக்கும் வெளிவரவே இல்லை. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த உடனே அமமுகவை சேர்ந்த முக்கிய உறுப்பினர் ஒரு நடு ரோட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.